அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து வரேன். என் பேர் வெங்கடேஷ். நான் ஆக்சுவலாக எனக்கு அக்குபங்க்சரை பற்றி ஏற்கனவே கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. அதனால தான் நான் அந்த வகுப்பு என் மனைவியின் தூண்டுதலால் இந்த வகுப்புக்கு வந்து சேர்ந்தேன். இந்த வகுப்புக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நான் நாலாவது நாள்லேருந்து நான் டூத்பேஸ்ட்டை விட்டுட்டேன். முதல் காரியம் நான் பண்ணது டூத்பேஸ்ட் விட்டது. February 12th நான் கோர்ஸ் ஆரம்பித்தது. February 16th நினைக்கிறேன் ஒரு மைல்டு ஹைப்பர் டென்ஷன் டேப்லெட் சாப்பிட்டுட்ருந்தேன். அதுவும் ஹைப்போதைராய்டுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்ருந்தேன். ரெண்டையுமே என் மனைவிக்கு தெரியாமல் நான் விட்டுட்டேன். என் மனைவிக்கு ரொம்ப நாள் கழித்து தான் தெரியும் என்ன ஒன்று பண்ண எப்படி விட்டுட்டீங்க ஏன் விட்டீங்கன்னு கேட்டாங்க. விட்டுட்டேன், நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் என்னோடய கலீக்ஸுக்கு நிறைய பேருக்கு நான் டச் கொடுத்துருக்குறேன். அதில் மிக்சட் ரியாக்ஷன்ஸ் வந்திருக்குது. கொஞ்சம் பேருக்கு வந்து நல்லாயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் வந்து பெரிய மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் அடுத்த தடவை மூணு நாள் கழித்து வாங்க, திருப்பி நான் டச் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு நான் டச் கொடுத்தது வந்து பெரிய மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக கொடுக்கல, சும்மா ஜஸ்ட் லைக் தட், வாங்க உங்கள் கையை கொடுங்க உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி தான் நான் டச் கொடுத்துருக்கேன். அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்ல ரிசல்ட் சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. அறிமுக வகுப்பு வரும்போது சகோதரி தேவிகா அவங்க சொன்னாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி பேசுனது மிஸ்டர் சுரேஷ், அவர் சகோதரர் சுரேஷ் பேசினார், அவருடைய அதாவது இந்த வகுப்பு வந்து படிக்கும்போது நம்மளுடைய எண்ணங்களே மாறுது. முன்னால் நான் இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெரிடியன் பற்றி சார் வந்து எனக்கு சொல்ல சொன்னார். எனக்கு இந்த விழா பிரிச்சுட்டு அப்போ வந்து இதில் பாதி கூட்டம் கூட இல்லை. கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு தொடையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ என்னால் பேச முடியுது, அந்த ஆங்ஸைட்டி இல்லை, அந்த பயம் இல்லை. அதனால் இது வந்து மருத்துவம் சாராத உடலும் மனமும் எல்லாமே கலந்து ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச்சாக பார்க்குறேன் நான். சுரேஷ் சொன்ன மாதிரி இது வந்து ஹாலிஸ்டிக் அப்ரோச்சாக பார்க்கணும். இதை எல்லாருமே அந்த மாதிரி கொண்டு போங்க. வெறுமே ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் வாழ்வியல் முறை. நான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால் நான் இப்போ ஜாஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் திருப்பியும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னால் வந்து வெறும் காலையில் மார்னிங் ஃப்ரூட் ஜூஸஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃப்ரூட் ஜூஸஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தால் எனக்கு நல்லா இருந்தது. ஐ வாஸ் ஃபீலிங் வெரி யங், எனர்ஜெட்டிக், நல்ல எந்த விதமான டயர்ட்னஸும் இல்லாமல் நல்லா இருந்தது. ஸோ எல்லாருமே நம்ம என்ன நம்மளுடைய ஃபிலாசபி என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம முன்னெடுத்துகிட்டு போனோம்னா எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.